அம்மா குப்பா குப்பா அம்மா குப்பை போடுங்கம்மா அம்மா குப்பா குப்பா அம்மா குப்பை காலங்காத்தில் ஓமஞ்சி முடிச்சிட்டேன்னா ஓனகரையை வழங்கின மாதிரி தான். ஐயா கொஞ்சம் தண்ணி குடியா. தண்ணியில தரம்பாக்க தெரிஞ்சவங்களுக்கு குப்பை பிரிக்க தெரியலையே. என்னையா குப்பையை பிரிச்சு போட்டுட்ருக்கீங்க? மேல இடத்துல இருந்து குப்பையை பிரிச்சு வாங்க சொன்னாங்கய்யா. அதை யாருங்க செய்கிறா? அதை அவங்க வேலையை சேர்த்து நான் பார்த்துட்ருக்கேன். சரியா. யோ போகும்போது அந்த குப்பையை ஒதுக்கி விட்டுட்டு போயா. இதை பிரித்து போட நேரம் சரியாக இருக்குமா? நாளைக்கு வந்ததும் பார்த்துருதம்மா. என்னையா பார்த்து சுதாரணமா இருக்க கூடாதியா? உனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அந்த அப்பாவை சொல்லி தாங்காதியா? பார்த்து சுதாரணமா இருப்பா. வந்துருதேன். வேலைக்கு வேற லேட் ஆச்சு. நான் பிள்ளை வேற இப்படி கிடக்கேன். நான் போலன்னா ஊரு ஊரா இருக்காத. என்ன இந்த ஆளை காணோம்? யோ எங்கயா போன? இங்க பார் எம்முடு குப்பா கிடக்குதுன்னு. உனக்கு என்ன, நீ சாப்பிட்டுக்கு போயிருவ. எங்க குழந்தைகளுக்கெல்லாம் கண்ட கண்ட நோய் வந்து சேரும். என்னையா ஒட்ட ஒட்ட லேட்டா வந்துட்டு இருக்க? நல்லா கேளுங்கம்மா. முதல்ல நீ சுத்தமா வச்சிருக்கீங்களா? போய் பாருங்க ஒருத்தர் வீட்லயும். தம்பி உன் வேலையை பார்த்துட்டு போயா? அவர் வாங்குற சம்பளம் தானே வேலை பார்க்கறது. அவர் வாங்குற சம்பளத்தில் ஐயர் கூட போட்டாரு. அந்த வேலை நீ பாப்பியா? வேலைங்கிறது பொதுதானையா? நீ காலால் எட்டி உதைக்கிறத அவர் கையால் ஆடுறாரு. உன்னொன்னு ஹோட்டலில் குப்பை எடுத்து போட சொல்லலை. வீட்டில் இருக்க குப்பையை ஒழுங்காக போட சொல்லிட்டு இருக்கேன். அவர் மனுஷன்தாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் போடுற குப்பைனால பாக்டீரியா வைரஸ் ஏது உருவாகி அதுவும் குழந்தைங்க மேலே பட்டு காய்ச்சல் இருமல் பேரு ஆஸ்பத்திரிக்கு அலையோ அளவு நினைஞ்சுங்க. காசி மனசு நாசமாக்குனதான் அமைச்சோம். குற்ற மலையும் தேங்குற நேரையும் பூமி கிடையாது விடாம பூமி தாய் சங்கு பிடிச்சி நிக்குதியா? இந்த பிளாஸ்டிக் திற பேய் பிசாசு அப்படி தடுக்க போற ஒவ்வொரு மலைத்துலயும் நீர் இல்லையா? நம்ம உசுறு, நம்ம உசுறு நம்ம தான் காப்பாத்தணும். நீங்க குப்பையை மட்டும் பிரிச்சு கொடுத்தா போதும். மக்கிற குப்பையை ஏற்கோரமாகவும் மக்காத பிளாஸ்டிக்கை தாரில் கலந்து ரோடு போடுறதுக்கும் தென் அதை மறுசுழற்சி பண்ணி பல பொருட்களையும் தயாரிக்கலாம். பல பேருக்கு வேலையும் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லை, ஏன் விளையிற நிலத்துல இல்லை வீணா போன குப்பையில மீத்தி எடுத்து கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? மன்னிச்சிருக்கேன் தம்பி, இது தெரியாம தான் விளாடுட்டோமா. வாங்க எல்லாரும் குப்பையை சேர்ந்து பிடிச்சு போடுவோம். வாங்க குப்பை போடுபவர்களை கௌரவமாகவும்
அதை அள்ளுபவர்களை கேவலமாகவும் பார்க்கின்ற உலகமடா இது. அரசு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்கள் கைகோர்த்தால் மட்டுமே அது சாத்தியம்.